வெல்கம் டு மேத்ஸ் டியூஷன். நாம் இப்போ இந்த வீடியோவில் பயிற்சி 2.6 ஃபிஃப்த்தை பற்றி பார்க்க போகிறோம். கொஸ்டின் பாருங்கள். ஒரு கூட்டுத்தொடர் வரிசையின் 104வது உறுப்பு மற்றும் 4வது உறுப்புகள் முறையே 125 மற்றும் 0. அத்தொடர் வரிசையின் முதல் 35 உறுப்புகளின் கூடுதல் காண்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கொடுத்துக்கணும் எழுதலாமா? அதாவது பார்த்தீங்கன்னா 104வது உறுப்பு தான் கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம எப்படி எழுதுவோம்? 104வது உறுப்பு அப்படின்னா 104. எவ்வளோ? 104 உறுப்பு மற்றும் 125, சரிங்களா? அப்போ எந்த உறுப்பு வந்து 125? அதேமாதிரி 4வது உறுப்பு எவ்வளவு? 0. அப்படி தானும் 4=0 இது கொடுத்துருக்காங்க. அதோட வச்சு முதல் 35 உறுப்புகள் அப்படி என்ன அப்படின்னா எண்ணோட வேல்யூ வந்து 35, சரிங்களா? என்ன பண்ண நம்ம நமக்கு எண் வேல்யூ இது கொடுத்துட்டாங்க. இந்த ரெண்டு இருக்குல்ல, இந்த ரெண்டு ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஏ வேல்யூ என்ன, அதே மாதிரி டி வேல்யூ என்ன கண்டுபிடிக்கணும், சரிங்களா? கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நமக்கு உறுப்புகளின் கூடுதல் ஃபார்முலா என்ன? அதாவது SN=N/2 இன்ட்டு 2A+N-1 × D தான் அது உறுப்புகளின் ஃபார்முலா. அப்போ நமக்கு இதில் என்னோட வேல்யூ மட்டும் தான் தெரியும், ஓகேவா? ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஏவும் டியும் இந்த ரெண்டு ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம், ஓகேவா? கண்டுபிடிக்கலாம். முதல்ல இந்த ரெண்டே பாருங்கள், T104=125. அதை எப்படி எழுதலாம்? இப்போ டி இது வந்து என்னோட வேல்யூ, ஓகேவா? நமக்கு ஆல்ரெடி என்ன ஃபார்முலா தெரியும்? TN=A+N-1 × D, சரிங்களா? இப்போது என்ன பண்ணும்? என்னோட வேல்யூ வந்து நமக்கு என்ன கொடுக்குறாங்க? 104. இப்போ என்ன கிடைக்கும்? ஏ ப்ளஸ் என்ன வந்துடும்? 104-1 × D வேல்யூ என்ன கண்டுபிடிக்கணும், ஓகேவா? இப்போ இந்த வழி கொடுத்துட்டாங்க. என்ன கொடுத்துருக்காங்க? 125. அப்போ எழுதலாமா? 125 = இங்கே என்ன பண்ணுங்க? ஏ இப்போ கழிச்ச கிடைக்கும், 103 கிடைக்குமா? அப்போ ஏ ப்ளஸ் 103 டி, ஓகேவா? இது வந்து ஒரு ஈக்குவேஷன். அதே மாதிரி நெக்ஸ்ட் எனக்கு T4=0, சரிங்களா? அப்படி தான் வந்து ஈக்குவேஷன் நம்ம 1 எடுத்துக்கிடுதோம். இப்போ T4 எப்படி எழுதலாம்? T4=A+ நமக்கு என்னோட வேல்யூ என்ன? 4-1 × D. இப்போ T4 வேல்யூ 0 தானே, என்ன வைக்கும்? 0=A. கழிச்சன வரும் 3 கிடைக்குமா? இப்போ A+3D. என்ன பண்ணுவோம்? ஈக்குவேஷன் 2 எடுத்துக்கிடுதோம். இப்போ என்ன பண்ணுறே நம்ம சால்வ் பண்ணோம். சால்வ் பண்ணி ஏயும் டியும் கண்டுபிடிக்கணும், ஓகேவா? அப்போ என்ன பண்ணோம்னா முதல்ல பாருங்கள், ஈக்குவேஷன் 1-2 என்ன போகிறோம்? மைனஸ் பண்ண போகிறோம். இப்போ என்ன இருக்கும்? ஃபஸ்ட்டு க்வெஸ்சன் எழுதிக்கலாமா? A+103D = 125. சில நேரத்துக்கு A+3D = 0, ஓகேவா? இப்போ என்ன பண்ணும்? மைனஸ் பண்ணும் அப்படின்னா மென்சன் இதில் அடையாளம் சேஞ்ச் பண்ணும். ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸ் போடுவோமா? இப்போ இங்கே வந்துடும், இங்கே ஏ என்ன ஆயிரும்? 0 ஆயிருமா? இங்கே 103 கழிச்சோம் அப்படின்னா என்ன கிடைக்கும்? 100D = இங்கே வந்துடும் 125, ஓகேவா? இப்போ டி ஈக்குவல் என்ன கிடைச்சி நமக்கு? 125/100. இப்போ கட் பண்ணலாமா? பாருங்கப்போ 2 × 10 5 × 25 இங்கே என்ன வரும்? 2 × 10 0. அதுவும் கட் பண்ணலாமா? 4 × 20 இங்கே என்ன வரும்? 5 × 25. அப்போ டி நமக்கு என்ன கிடைச்சிடும்? D=5/4. இந்த டியோட நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஈக்குவேஷன் 2ல அப்ளை பண்ண போகிறோம். பாருங்கள், D=5/4 சமன்பாடு 2 பிரதியிட. இப்போ என்ன கிடைக்கும் நமக்கு? 2 படிக்கலாமா? அப்போ ஈக்குவேஷன் 2 from A/A+3 × D நமக்கு என்னது? 5/4 = 0, ஓகேவா? ஸோ பாருங்கள், இப்போ ஏ ப்ளஸ் இங்கே பிரிக்கலாமா? இப்போ என்ன கிடைக்கும்? 15/4 = 0. இப்போ A=, என்ன கிடைச்சிடும்? -15/4. இதுதான் நமக்கு ஏயோட வேல்யூ, ஓகேவா? இப்போ ஏ கண்டுபிடிச்சிட்டோம், அதே மாதிரி டியோட வேல்யூ என்ன சொல்லிட்டோம்? 5/4 கண்டுபிடிச்சிட்டோம், சரிங்களா? ஃபார்முலா அப்ளை பண்ணலாமா? ஸோ நமக்கு தேவையான ஃபார்முலா என்னது? 4, அதாவது முதல் 35 உறுப்புகளுக்குள்ள கேட்டாங்களா? ஸோ முதல் 35 உறுப்புகளின் கூடுதல், ஓகேவா? நம்ம ஃபார்முலா என்ன? SN=N/2
into 2a plus n minus 1 into d. சரிங்களா? இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்? s 35 equal to. இப்போ நமக்கு என்னோட வழி என்ன? 35 தானே? அப்போ 35 by 2 into 2 into a மக்கு என்னது? Minus 15 by 4 plus என்னோட வழி என்ன? 35 minus 1 d யோட வழி 5 by 4. சரிங்களா? இப்போ பாருங்க, இப்போ ஈக்குவல் டு 35 by 2. டூ கட் பண்ணலாமா? 1 2 1 2 2 4. இப்போ என்ன வந்துடும்? மைனஸ் 15 by 2 கழிச்சு 34 கிடைக்குமா? ப்ளஸ் 34 × 5 by 4. ஓகேவா? இப்போ என்ன பண்ணோம்னா இங்கே கட் பண்ணுங்க. 2 4 இங்கே என்ன வந்துடும்? 1 2 7 2 14. ஸோ நம்ம 17 5 நம்ம பிரிக்கலாமா? 17 × 5 என்ன வந்துடும்? 7 35 85 கிடைக்குமா? அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க, 35 by 2 என்ன இருக்கும்? அதுவும் கீழே ரெண்டுமே 2 தானே இருக்கு நமக்கு. அப்போ 2 போட்டுருக்கலாமா? மேலே இருக்கும் மைனஸ் 15 ப்ளஸ் என்ன வரும்? 17 5 85. ஓகேவா? பாருங்க, ஈக்குவல் டு கழிச்சு இல்லாமல் என்ன கிடைக்கும்? கழிச்சோம் அப்படின்னா 70 கிடைக்குமா? அப்போ 35 by 2 பெருக்கல் என்ன கிடைச்சிடும்? 70 by 2. சரிங்களா? இப்போ நம்ம இதை 2 டேபிளில் கட் பண்ணிடலாமா? அப்போ என்ன வரும்? 2 6 இங்கே வந்துடும் 2 10. அப்புறம் இப்போ 35 35 பெருக்கிட்டு 2 வகுக்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ என்ன 35 35 பெருக்கணும் அப்படின்னா என்ன சொல்லிக்கணும்? 1225 by 2 இருக்குமா? இப்போ என்ன பண்ணிடலாம்? 2 கட் பண்ண போகிறோம். ஸோ பாருங்கள் என்ன வந்துடும்னா 6 2 12. இன்றைக்கு 1 இருக்கா? 2 இருக்கா? ஸோ 1 2 5 வரும். 2 4 இப்போ என்ன இருக்கும்? 1 இருக்குமா? ஸோ என்ன பண்ணுவோம்? புள்ளி வச்சு 0 ஆட் பண்ணுவோமா? அது 6 1 2 4 இது 1 இருக்கும். ஸோ என்ன ஆகும்? 10 ஆட் பண்ணால் நமக்கு 2 10. மீதி 1 வரும். என்ன பண்ண? புள்ளி வச்சு 0 ஆட் பண்ணும். ஸோ நம்ம 2 10 கிடச்சிடும். இது நமக்கு எஸ் 35. அதாவது முதல் 35 ஒரு புள்ளியும் கூடுதல் என்ன கிடைக்குமா? 612.5. சரிங்களா? கேரியர்ஸ், தேங்க்யூ. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.